ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் டைம் இப்போது மூணை முக்கால் ஆகுது காலையிலேயே நான் எழுந்துட்டேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க விநாயகர் கோயிலில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் மார்கழி மாதத்தில் ஒரு ஒரு நாள் செய்வாங்க பூஜை இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜனவரிக்கு அப்புறம் தான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணுன்றதுனால நாங்கள் வந்து ஜனவரி மாதம் கேட்டு வாங்கினோம் இன்றைக்கி எங்களுடைய உபயம் அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு பிரசாதம் வெளியே சொல்லிவிட்டோம் பொங்கலும் சாதமும் ரெண்டு பிரசாதம் மட்டும் வீட்டில் செய்யணும் பூஜை சாமான்லாம் கழுவணும் அதுக்காக சீக்கிரம் எழுந்துட்டேன் ஸ்டவ்லாம் நைட்டே கழுவி சுத்தப்படுத்தியாச்சு இதை பாருங்கள் சுண்டலும் அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரியை செஞ்சேன் நான் வீட்டில் பூஜை வேலைலாம் இருந்ததுனால மற்ற இதெல்லாம் செய்ய முடியல தனியாக என்னால் எல்லாம் செய்ய முடியாது அதனால் வந்து பொங்கலும் புளி சாதமும் ஆர்டர் கொடுத்துட்டோம் இதை மட்டும் நானே வீட்டில் செஞ்சிக்கிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து காலைல கொஞ்சம் படத்துக்கு பூவெலாம் வச்சு ஹெல்ப் பண்ணார் எங்கள் ஏரியாவில் இருக்க சித்தி விநாயகர் கோயில் இருந்து தான் இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா விநாயகர் தான் வந்து அந்த மூலவர் அவர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி முருகர் கால பைரவர் விஷ்ணு இருக்கார் துர்கை இருக்காங்க மணி பாருங்க சுற்றிட்டு இருக்கான் எல்லா சாமிக்கும் நெய் விளக்கு ரெடி பண்ணியாச்சு நான் புது தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து கோயிலில் விளக்கு ஏற்றோன்னா நம்ம இருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஏற்றுனா தான் நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் அங்கே இருக்கிறத ஏற்றதோடு நம்ம இருந்து ஏற்றுகிட்டு போய் ஏற்றலாம் அது ரொம்ப நல்லதும் கூட சாமிக்கு தேவையான மாலை தேங்காய் எல்லாம் அபிஷேக சாமான் எல்லாம் வந்துடுச்சு பிரசாதம் தான் இன்னும் வரல நான் எடுத்து வந்து மட்டும் தான் இருக்குது பூஜை ஸ்டார்ட் ஆகும்போது வந்துடும் பக்கத்தில் தான் செய்கிறாங்க அருகம்புல் மாலை அங்கே போய் நான் கட்டினேன் துர்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை மட்டும் ஒரு அஞ்சு மா அஞ்சு எலுமிச்சை மட்டும் மாலை கட்டினேன் இவங்க என்னோடய ஃப்ரெண்டு விஜயலட்சுமி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஏரியாவுக்கு குடி வந்தோம் ஒன்னாக இருந்தோம் முன்னாடியே பின்னாடியும் இப்போ இந்த ஏரியாலே ரெண்டு பேருமே சொந்தமாக இடம் வாங்கி வீடும் கட்டி ரெண்டு பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க இவங்களும் நானும் அதே மாதிரி தான் விநாயகருக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சு நான் மட்டும்தான் இருப்பேன் செவ்வாய்க்கிழமை இருந்ததுனால துர்க மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் பாருங்க ஜஸ்ட் கிளிக் எங்க போனாலும் நம்ம இந்த வேலையை விட மாட்டோம் இல்லையா ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தோம் பேக் சைட்ல போயிட்டு என்ன என் பையனுக்கு அனுப்புவோம் இதெல்லாம் நான் என் பையன் ஹாஸ்டல் இருக்கிறதுனால அப்புறம் பாத்தீங்கன்னா ஏரியால எல்லாம் வருவாங்க நான் கூட போவேன் ஏரியால எல்லாம் வந்து பிரசாதம் கொடுத்தோம் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு மார்கழி மாதம் ஜனவரி பிறந்து விநாயகருக்கு முதல்ல பண்ணணும் பணியாயிச்சு அடுத்தது எங்க குலதெய்வத்துக்கு உங்க எல்லாருக்குமே சித்தி விநாயகர் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவி பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணுங்கள் நன்றி